நீங்கள் இணைந்திருப்பது உங்கள் ஸ்டார் நியூஸ் தமிழின் செய்தி சேவைகளுடன். நாட்டில் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் மேலும் 468 பேருக்கு COVID-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பு. நாட்டில் கொரோனா மரணங்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த வகையில் இன்றைய தினம் மேலும் 7 கொரோனா மரணங்கள் பற்றிய விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 323 உயர்வடைந்துள்ளது. வாத்தளை பிரதேசத்தைச் சேர்ந்த 75 வயதுடைய பெண் ஒருவர் முல்லேரிய வைத்தியசாலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். சிறுநீரக நோய், கோவிட் நியூமோனியா மற்றும் இரத்தம் விஷமாகியமை ஆகிய காரணங்களினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுகேகொடை பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடைய ஆண் ஒருவர் கோமாகம ஆதார வைத்தியசாலையில் இன்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா மற்றும் புற்றுநோயினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு 2 பிரதேசத்தைச் சேர்ந்த 72 வயதுடைய ஆண் ஒருவர் கோமாகம ஆதார வைத்தியசாலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா, சுவாசப்பை பிரச்சினை மற்றும் இருதய நோயினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடுகம்பல பிரதேசத்தைச் சேர்ந்த 69 வயதுடைய ஆண் ஒருவர் கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா தொற்று மற்றும் மாரடைப்பினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொலநறுவை பிரதேசத்தைச் சேர்ந்த 39 வயதுடைய ஆண் ஒருவர் கடந்த 30 தேதி வீட்டிலேயே உயிரிழந்துள்ளார். உடல் பாகங்கள் செயலிழந்தமை, கோவிட் நியூமோனியா மற்றும் சிறுநீரக நோயினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மடவல பிரதேசத்தைச் சேர்ந்த 73 வயதுடைய பெண் ஒருவர் தெல்தனிய வைத்தியசாலையில் இன்று உயிரிழந்துள்ளார். கோவிட் நியூமோனியா மற்றும் இருதய செயலிழப்பினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கெலியோய பிரதேசத்தைச் சேர்ந்த 77 வயதுடைய ஆண் ஒருவர் தெல்தனிய வைத்தியசாலையில் வைத்து இன்று உயிரிழந்துள்ளார். நீரிழிவு, கடுமையான சிறுநீரக நோய், கோவிட் நியூமோனியா மற்றும் இரத்தம் விஷமாகியமை ஆகிய காரணங்களினால் இவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார சேவை பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தல்களுக்கு அமைய இந்த விவரங்களை அரசாங்க தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது.